காதுக்கு கட்டானது என்கிட்ட பேசல, விட எம்எல்ஏ சொன்னேன். ஒரே வேலை எம்எல்ஏ எம்எல்ஏ தான் எம் இருக்கிறதுலேயும் என் இதில் ஸ்பேஸ் கொடுன்னா அதை போய் அழிச்சு சொல்லிட்டேன். எஸ்கேஎஸ் ஏடபிள்யூ நான் எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வு இதுதான். ஆனால் தலையிலேயே ஒன்று இப்படிலாம் ஒன்று உழுகுன்றது எதிர்பார்க்கணும். பாருங்க யூஎஸ் பேச அழகாக அடித்தேன். ஆனால் ஏன் கெட்ட நேரம் உனக்கு கில்லில் போட நிறையின்றீங்க. இவன் பாய்க்கிறது விஎஸ்எஸ், நான் பாய்க்கிறது யூஎஸ்பி. ஓ நம்பான யூஎஸ்பி வந்துட்டாரு விக்டர் சென்மினிக்டர். யூஎஸ்பி எவ்வளோ கஷ்டம் தெரியுமா விக்டர்? இவங்க ஒரே ஐடியில் கில்லு எடுத்தேன். ஓசி கில்லு நல்லா உழுவுது. புரிஞ்சுக்கிட்டாங்க ஐஸ் இல்லைன்னா அழகாக தலையில் கேருங்க. இது அவனே எதிர்பார்த்துருக்க மாட்டான். நான் நான் அடிச்சது ஹெட்ஷாட், நாட் நெட் ஷாட். ஹெட்டில் அடித்தா ஹெட்ஷாட் நெட். இந்த மாதிரி விவரமான கேள்விகள்லாம் கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நான் சொல்லியிருக்கேன், என்கிட்ட கேட்டிருக்கீங்க. ஹெட்டில் அடிக்கிறதுனால நீங்கள் சொல்கிறீங்க அதுக்கு பேர் ஹெட்ஷாட்டு. இப்போ நெட்டில் இப்போலாம் கேட்க மூணு அவ்வளோ முடிச்சாங்க ஐஸ் இந்த வீடியோவை. அது ரெண்டுத்தையும் நான் மர்ஜி பண்ணி தான் மர்ஜி பண்ணி ஆகணும். என்ன ஏன் முடிஞ்சுன்னு சொன்னாங்க? இன்னொரு கில் எடுத்துகிட்டு வந்துட்டேன். 16 கில். ஓயா ஓயா ஐயா இதெல்லாம் அதோட சம்பவம் பண்ணி போட்டுற வேண்டியதாங்க. நிறைய வழியே இல்லை. ஹலோ, ஆன்லைன் லேக்கு தானே? ஆன்லைன் தான் லேக் ஆட்டிருக்கு. இல்லை நான் போய் எம்எல் டக்குன்னு டெலிட் பண்ணிட்டு டக்குன்னு உள்ள வந்து அடுத்து ரெக்கார்டிங் ஆன் பண்ணேன். அது பாதியில் கட்டே. அது ரெண்டுத்தையும் ஒன்றா மர்ஜ் பண்ணிக்கலாம். இதில் இதோட வரதெல்லாம் அதோட மர்ஜ் பண்ணிட வேண்டியதான். வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால நீயா அண்ணனா அது? டேய் இது நல்லா இருக்கும் நினைக்கிறேன். இப்போ ஒரு மேப் குள்ள கூட்டி போயிருக்கு. வேற இப்போ ஒரு மேப் குள்ள கூட்டி போயிருக்கா? கேவலமான ஒரு மேப் கூட்டி போயிருக்கு. நம்மளே பை பண்ணிக்கலாமோ? கேவலமான ஒரு பை தான் யாருக்கு தெரியும்? அடிய வர முடியுது. சண்டை காலத்துக்கே போகாம சண்டை போட்டிக்கணும். தெரிஞ்சு எனக்கு ஒரு ஹெட்ஷாட் விழுந்துச்சு. ஆனா யார் அடிச்சா? இங்கே அடிச்சா? எதுவுமே தெரியும். சத்தியமா எந்த இடத்துல? என்ன மாதிரியே ஒரு 4-5 பேர் அந்த இடத்துல செட் பண்ணுங்க. என்னது என்ன மாதிரி ஒரு 4-5 பேர்? வீட்டுக்குள்ள 16 32 32 32 64
124 128 128 It's a difficult question. I don't know. I'm going to go to the next one. I'm coming soon for you. I'm going to work on the side.
அடி சங்கில இருந்து மேல எப்படி ஏறனான்னு தெரியல. நீ என்ன துப்பாக்கி வச்சிருக்கற நீ? யா இல்ல நான் ஒரு மேக்கன் வச்சு உள்ளாட்டுங்க. என்ன மேக்க இருந்து கொஞ்சம் ஷார்ட் ரேஞ்சா சரியான பவர் வச்சிருக்கீங்க. எங்கடா அங்க வீட்டுக்கு கூற மேல காணும் கண்டுபிடிச்சேன். பெரிய எதிர்பார்க்கவே இங்கதான் இருப்பேன். அழகா வந்து அழகா அடிச்சு முடிச்சிட்டேன். கைஸ் இது நடுவில் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் மாதிரி குரங்கு மாதிரி எந்த இடத்துல ஏறணும்னு சொல்லி சொல்லி கொடுத்துருப்பேன். அவர் அங்கே நின்று தான் நம்மளை அடிச்சுக்கிட்டு இருந்தாரு. நம்ம அதே இடத்துல நின்று ஏறி நின்று ஒருத்தனை அடித்து பூ எடுத்துக்கிட்டோம். கைஸ் அப்படிலாம் இல்லை கைஸ், உங்களுக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லி தரேன். கைஸ் ஸ்டார்ட் பண்ணுறா. நான் தான் கிங். ரெண்டு பேர் உட்காந்துருந்தாங்க.
அவன் மேல அந்த கோல்டு கலர் இருந்துச்சு பாத்தியா இல்லையா? ஆமாடா, நானும் உன் பக்கத்து தான்டா இருந்தேன். ஆமா, அங்கேயிருந்து எல்லாம் கிளியும் எடுத்தது யாரு? அதெல்லாம் என்னடா? நீ பத்துக்கு, நீ இப்பதான் எட்டு கில்லு, எனக்கு ஈக்குவலாக வருது. பத்து கில்ல இருக்கான் அவனுக்கு தான். நான் இது பண்ணாலும் எம்பிபி அவனுக்கு தான் போகுமே தவிர்த்து உனக்கு வராது. அது எனக்கு ஒரு வருத்தமான ஒரு விஷயம்தான். ஒரு கும்பிடு அடிச்சு போன கேவலமான தேசிய சேனல் சொல்லி என்னடா நான் அடிக்கிறதுக்குலாம் வேண்டாம். அதுதான் ஹைலைட். நீ அவசரப்பட்டு அவரே பக்கத்து போய் அடி வாங்குற. நான் பாரு வாங்குறியா இல்லையா? அதான் பாரு எல்லாத்திலுமே நம்ம தான். நான் 27 20 கில்லு, இன்னும் ஒரு கில்லு அடிச்சேன். அவ்வளவுதான் பூயா மேல. நம்ம டீம் தான் வின்னு. நான் 20 கில்லு. அப்படிதான் இருப்போம். இது இந்த வீடியோ முடிச்சுட்டு அடுத்து ஃபீஃபா போகலாம்.